மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் ஆசிரிய சகாக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அன்பிற்கினிய மாணவ சங்கங்களுக்கும் முதற்கண் வணக்கம். நான் வந்து மணிராஜ். நான் வந்து கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க, அந்த வேலை பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போது மேடம் சொன்னாங்க மனித நேயத்தை பற்றி பேசினாங்க. அதே மனித நேயத்தில் ஒரு சின்ன பகுதி தான் வந்து நாம் வாழுற இந்த உலகத்தை, நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படி, பாதுகாக்கிறது எப்படி அப்படின்னு செய்கிற வேலையில் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இது 2013 ஆர்ட் மூலமாக, நீங்கள் எல்லாம் ட்ராயிங் காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ப்ரைஸ்லாம் வாங்கியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் இப்போ என்ன மாதிரி பண்ணிட்டுருக்கோன்னா, ஒரு ஆர்ட் போட்டியாக இல்லாமல் உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு வரைய தெரியாதவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐயோ நான் போட்டியில் கலந்துக்க முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் பசங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ஒரு டீச்சர் கூட சேர்ந்து வரைகிறது, ஒரு ஹெட்மாஸ்டர் கூட சேர்ந்து வரைகிறதுலாம் வந்து ஓவிய போட்டியில் நடக்காது. இப்போ இங்கே நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இவங்களோட சேர்ந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்லாம் வரைய முடியாது ஓவிய போட்டியில். போட்டினா ஒருத்தர் மட்டும்தான் கலந்துக்க முடியும். அதனால நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோன்னா, ஒரு பெரிய கேன்வாஸ் வச்சுருக்கோங்க. அந்த கேன்வாஸில் வந்து நாங்கள் மார்க்கர் கொடுத்துருவோம், கலர் கொடுத்துருவோம், ப்ரெஷ்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் வரையலாம். ஸோ அதோட நோக்கம் என்னென்னா, சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ நாம் அடையாறில் இருக்கோம், இங்கெல்லாம் நல்ல இதமான தட்ப வெப்பநிலை, கொஞ்சம் நல்ல மரங்கள்லாம் நிறைய இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம இங்கேருந்து அப்படி கிண்டி பக்கமாக போயிட்டோன்னா ஒரே ஹீட்டாக தான் இருக்கும் இந்த ஊரே. இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அடிக்கடி சமீபத்தில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க, இந்த புஷ் ஃபயர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு மரம் வளர்க்குறதுக்கு இவ்வளோ நேரம் இங்கே நின்று இவ்வளோ டீச்சர்ஸு, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு மரம் வளர்க்குறதுக்கு. ஆனால் இந்த புஷ் ஃபயர்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஏக்கர்ஸ் திடீர்னு தீ பிடிச்சிருக்கு. அது எப்படின்னு இன்னும் நிறைய பேருக்கு புரியலை. ஸோ அது ஒரு பக்கம் இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டி போய்கிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய வேலை என்னென்னா, நாம் இருக்கிற சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும், குப்பையை வந்து தொட்டியில் தான் போடணும், மெயினாக வந்து பிளாஸ்டிக் பேக்ஸ், தின் மைக்ரான் பிளாஸ்டிக் பேக்ஸை நம்ம யூஸே பண்ணக்கூடாது. இதுதான் நாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா, பிளாஸ்டிக் பேக்ஸை அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நாங்கள் ஸ்டூடெண்டாக இந்த சைஸ்லாம் இருக்கும்போது நான் துணி பேக் தான் தூக்கிட்டு போயிட்டோம் ஸ்கூலுக்கு. அந்த காலம் திரும்பி வரணும். எல்லோரும் துணி பேக் போயிட்டு போகிறதுக்கு வெட்டப்படக்கூடாது. நிறைய பேர் இப்போ துணி பேக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் பண்ணோம். ஸோ ஒரு குறுகிய காலத்தில் நம்ம தலைமை ஆசிரியை சந்தித்து இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு டேட்டில் ஒரு ஈவெண்ட் பண்ணிக்கலான்னு கேட்டோம். அவங்களும் உடனடியாக எங்களுக்கு அனுமதி கொடுத்து இன்றைக்கி அதை நடத்த வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் ஒரு அவங்களுக்காக ஒரு கிளாப் பண்ணிடுங்க. ஸோ நான் ரொம்ப பேச விரும்பலை, நல்லா சொல்கிறேன். இது வந்து ஓவியத்தின் மூலமாக உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராம். நாங்கள் தனியாக இது இங்கே ரெகுலராக இருக்கிற இந்த கலை நிகழ்ச்சிகள், உங்கள் ஸ்கூல் இதோட கலை நிகழ்ச்சிகளோடு இணைந்து அது நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்கள் யார் எல்லோரும் கலந்துக்கலாம், எல்லோரும் கலந்துக்கலாம். ஐ ரிக்வெஸ்ட் இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் கூட அதில் கலந்துக்கலாம். நீங்களும் சேர்ந்து குழந்தைங்க வரையும் போது நீங்களும் சேர்ந்து பக்கத்துலேயே வரையலாம். டீச்சர்ஸ் கலந்துக்கலாம். அதாவது இதில் யாரும் வந்து நான் கலந்துக்கூடாது அப்படி இல்லை. அந்த அதோட பர்பஸே மாஸ் பார்ட்டிசிபேஷன், எல்லோரும் சேர்ந்து வரைகிற ஒரு படம். சப்போஸ் இப்போ இந்த குழந்தைலாம் இருக்கு, எனக்கு வரைய தெரியாது அப்படின்னா, உனக்கு ஏதாவது சுற்றுப்புற சூழலை பற்றி எழுத தெரியும்னா மார்க்கர் தருவாங்க, திக்காக ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும், அதை வச்சு இனி எழுதலாம் கரெக்டாக. நீங்கள் யாருக்காவது வரைய தெரியாது, எனக்கு பெயிண்ட்லாம் மேலே கொட்டிடும் அப்படின்னா மார்க்கர் கொடுப்போம். ஒன்றும் தெரியலனா உங்கள் பேர் எழுதலாம். நானும் இந்த சுற்றுப்புற சூழலுக்கு நானும் பாதுகாவலாக நான் இருப்பேன், நான் பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ண மாட்டேன், என்னால் முடிஞ்சால் ஒரு மரம் வளர்ப்பேன், இல்லை வச்ச மரத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவேன். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட நோக்கம். ஸோ அதை நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்பேஸ் தான் அந்த கேன்வஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம்னா அது எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போகணுங்கிறதுலாம் அவங்க டீச்சர்ஸ் டைரக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, அது நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு இனிப்பு காத்திருக்கு, அதை நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸோ ஒரு 5-5 பேர், 10-10 பேர் அப்படியே வந்து கலந்துக்கலாம். மொத்தமாக இவ்வளோ பேர் சேர்ந்து மொத்தமாக நிற்க முடியாது, அதில் ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி தலைமை ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி, வாய்ப்புக்கு நன்றி தந்த தலைமை ஆசிரியர் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.